வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலத த்ரையந்த சார வனவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய சதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகர மஹாஸ்ரயாமஹ நமஸ்சபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 14ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல பூர்வரூப சந்திகி மற்றும் பரரூப சந்திகி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம். பூர்வரூபம்னா என்ன? ஏகார ஊகாரம், அதாவது பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹா, பூர்வபரயோகோஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே போல பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹா பூர்வபரயோகோஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஏகாரத்துக்கு என்ன உதாரணம் கொடுத்தோம்? அந்தே பிளஸ் அபி, அந்தேபி. ஓகாரத்துக்கு என்ன உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா சோ பிளஸ் அயம் சோயம் அப்படிங்கிறது பூர்வ ரூப சந்திகி. அதுக்கு நாம என்ன சூத்திரம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏங்க பதாந்தாததி, பதாந்தாது ஏங்கா அதிபரே பூர்வரூபம் ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறது அந்த பூர்வரூபம் பூர்வரூப சந்தியினுடைய சூத்திரம் பார்த்தோம். அதை தொடர்ந்து பரரூப சந்திகி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அவர்ணாந்தாது உபசர்காது ஏகாரதோ ஏகாராதோ தாதோ பரே ஏகாரஹா பூர்வபரயோஸ்தானே என்ன பண்றது அப்படின்னாக்கா ஓகாரஹா பூர்வபரயோஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிறத பார்த்தோம். அதேதான் என்ன அப்படின்னாக்கா இங்க இந்த உபசர்க்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். 22 உபசர்க்கங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னா அது பிராதயா பிர பர அப அப்படிங்கிற சம் அணு அவ அப்படிங்கிற அந்த 22 உபசர்க்கங்கள் உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு என்ன உதாரணம்? பிர பிளஸ் ஏஜதே பிரேஜதே, உப பிளஸ் ஓஷதி உபோஷதி அப்படிங்கறத நாம என்ன பண்ணோம்? அதுக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருந்தோம்? ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் இல்லையா. அவர்ணாந்தாது உபசர்காது ஏங்காதோ தாதோ பரே பரரூபம் ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? சென்ற வகுப்புல பூர்வரூப சந்திகி மற்றும் பரரூப சந்திகி பார்த்தோம். அது எந்த எதனுடைய கிளாசிபிகேஷன் அதெல்லாம் அப்படின்னாக்கா அச்சந்தியினுடைய கிளாசிபிகேஷன். அச்சந்தி அல்லது ஸ்வர சந்தியை நம்ம என்ன பண்ணோம்? 9 வகைகளாக, சாரி 8 வகைகளாக பிரிச்சுட்டோம் இல்லையா. அச்சந்தி அல்லது ஸ்வர சந்தியை நம்ம என்ன பண்ணோம்? 8 அஷ்டவிதாக 8 பேதங்களாக பிரிச்சுட்டோம். அதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம் நம்ம இல்லையா. அந்த கிரமத்துல சென்ற வகுப்புல 6வதாக இருக்கக்கூடிய அதனுடைய டைப், 6வது வகையா இருக்கக்கூடிய பூர்வரூப சந்தி, 7வதாக இருக்கக்கூடிய பரரூப சந்தி அப்படிங்கிறத சென்ற வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் அதனுடைய 8வது வகையாக இருக்கக்கூடிய பிரகிருதி பாவகா அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி அது அச்சந்தியில 8 பேதங்கள், அதோட 8வது பேதம் பிரகிருதி பாவ சந்திகி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி எப்பவும் வழக்கம் போல நம்ம ஒரு சுபாஷிதத்தோட தான் அந்த வகுப்பை நாம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் இது சாணக்கிய ராஜநீதி சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கௌட்டில்யர் இருக்கார் இல்லையா, சாணக்கியர், அவருடைய ராஜநீதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ஒரு நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் பாருங்கோ. குணாயத்ர ந பூஜ்யந்தே குணினாம் தத்ர கா கச்சா நக்ன க்ஷபணகே தேசே ரஜகா கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? குணாயத்ர ந பூஜ்யந்தே குணினாம் தத்ர கா கச்சா நக்ன க்ஷபணகே தேசே ரஜகா கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம், நீதி ஸ்லோகம். என்ன அர்த்தம் அதுக்கு பாருங்க. குணா, குணான்னா குணனா குவாலிட்டி,
எத்தன எந்த இடத்தில் ந பூஜ்யந்தே போற்றப்படவில்லையோ பூஜிக்கப்படவில்லையோ குணினா தத்ர காகசா. இப்போ குணத்தை உடையவன் குணி இல்லையா, குணத்தை உடையவன் குணினாம், குணவான் சொல்றோம் அந்த குணினாம், குண நல்ல குணத்தை உடையவர்களுக்கு தத்ர காகசா எந்த இடத்துல குணம் அப்படிங்கிறது பாராட்டப்படவில்லையோ அந்த இடத்துல அந்த குணத்தை உடையவர்களுக்கு அவருடைய நிலை என்ன இல்லையா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பாராட்டுறோம், ஆனா அந்த நல்லவன்ற பாராட்டுதல் வச்சுட்டு அவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னும் பொழுது அதனால என்ன பலன், ஒண்ணு அந்த குணத்தினால என்ன பலன் இருக்க போறது, ஒரு பலன் இருக்க போறது கிடையாது. அது எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்கோ, நக்ன க்ஷபணகே தேசே, நக்ன க்ஷபணக தேசேனா என்னன்னாக்கா இந்த ஜெயினம் அப்படின்ற ஒரு ஒரு மார்க்கம் இருக்கு இல்லையா, இல்லையா பௌத்தம் ஜெயினம் சொல்றா இல்லையா, அந்த ஜெயினம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்துல அவளுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கனாக்க நிர்வாணம் அப்படிங்கறத கான்செப்ட். அவ வந்து இந்த ஆடை அணிஞ்சிக்க மாட்டா இல்லையா, ஆடை அணியாம இருக்கிறது இல்லையா, அதுல ரெண்டு வகை இருக்கு திகம்பரா சுவேதாம்பரானிதான் சொல்லிட்டு இருக்கா. அந்த அந்த ஜெயினால இருந்து என்ன பண்ணுவேனாக்கா நிர்வாணம் அப்படியாது ஆடையும் அணிய மாட்டாளாம், அப்படி அணியாம இருக்கிறவாக்கு என்ன பேருனாக்கா நக்ன க்ஷபணகான்னு பேரு. அந்த நக்ன க்ஷபணகா இருக்கா இல்லையா, அவா இருக்கக்கூடிய தேசத்தில் ரஜகா கிம் கரிஷ்யதி, ரஜகஹானா தோதி துணி துவைக்கிற வண்ணம் இல்லையா, அந்த வாஷ் வாஷர்மேன் இருக்கா இல்லையா, அவன் அந்த ஊர்ல ஜீவனம் பண்ண முடியுமா இல்ல, எந்த ஊர்ல நக்ன க்ஷபணகே தேசே அந்த ஜெயினால் இருக்கா இல்லையா நிர்வாணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கா, என்ன பண்ணுவா ஆடையே அணிஞ்சிக்க மாட்டா, ஆடையே அணிஞ்சிக்காம அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்ல தோத்தி இருக்கா இல்லையா ரஜகா, அவன் அவனுக்கு அவன் அவனால என்ன பண்ண முடியும், அவனுக்கு ஏதாவது உத்தியோகம் இருக்குமா, இருக்காது. அவன் யாரு, நிறைய பேர் தன்கிட்ட ஆடைகளை அந்த இதுக்கு வாஷிங்க்கு கொடுத்தாதான் அவனுடைய ஜீவனமானது நடக்கும். ஆனா அவன் இருக்கிற ஊர் இருந்த ஊர்ல இருந்துருக்கான் நக்னக் ஷபனகே தேசி ரஜகா கிம் கரிஷதி, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவள் அந்த ஆடையை அணிஞ்சிக்க மாட்டாளே இல்லையா, அப்பேற்பட்ட தேசத்துல ரஜகா கிம் கரிஷதி அந்த வண்ணானால என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் குணாயத்ரண பூஜ்யந்தே, ஒருத்தருடைய குணம் நல்ல குணங்கள் அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் பாராட்டணும் இல்லையா, அந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் அந்த அந்த குணத்தை உடையவாள் என்ன பண்ணுவா, அவளுடைய நிலைமை என்ன ஆகும் இல்லையா, ஒருத்தர் நல்லா சகல விதமான குணங்களும் இருக்கு அப்படின்னா அந்த குணத்தை பாராட்டணும் பூஜிக்கணும் போற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த அந்த குணத்தை உடையவாளுடைய கதை என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது. குணாயந்திரண பூஜ்யந்தே குணினாம் தத்ர கா கதா நக்ன க்ஷபணகே தேசே ரஜகா கிம் கரிஷ்யதி அப்படிங்கிற மாதிரி சாணக்கிய ராஜநீதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். குணாயத்ரண பூஜ்யந்தே குணினாம் தத்ர கா கதா நக்ன க்ஷபணகே தேசே ரஜகா கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பிரகிருதி பாவ சந்தி, அந்த அச்சந்தியினுடைய எட்டாவது இல்லையா அஷ்டவிதாக சொன்னோம், அந்த அஷ்டவிதத்துல எட்டாவது வகையாக இருக்கக்கூடியது என்ன சந்தி அப்படின்னாக்கா பிரகிருதி பாவ சந்தி இல்லையா, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொடர் வரிசையில என்னென்ன இருக்கு, ஸ்வரசந்தியில என் சந்தி பார்த்தோம், யாந்தாவாந்தாதேச சந்திகின்னு சொல்லக்கூடிய சந்தியை பார்த்தோம், குணசந்தி பார்த்தோம், விருத்தி சந்தி பார்த்தோம், சவர்ண தீர்க்க சந்திகின்னு சொல்லக்கூடிய சந்தியை பார்த்தோம், பூர்வ ரூப சந்தி, அதே மாதிரி பரரூப சந்தி, இது எல்லாத்துக்கும் சூத்திரம் சொல்லிட்டே வந்தோம், அதை மறக்க கூடாது. என் சந்தி அப்படின்னு பார்க்கும்போது இக்கோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரத்தை பார்த்தோம் இல்லையா, யாந்தா வாந்தா தேச சந்தி சொல்லும்போது ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கறத பார்த்தோம், குணசந்தி சொல்லும்போது அத்தேங்குணா ஆத்குணஹா பார்த்தோம், அதே மாதிரி விருத்தி சந்திஹி விருத்திராதைச்சி விருத்திரேச்சி சொல்லக்கூடிய சூத்திரங்களை பார்த்தோம், சவர்ண தீர்க்க சந்திஹி அகசவர்ணே தீர்க்கா, அதே மாதிரி பூர்வ ரூப சந்திஹி பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஏங்க பதாந்தாததி அப்படின்னு பார்த்தோம், பரரூப சந்திஹி பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஏங்கி பரரூபம், இப்படியாக அந்த ஸ்வரசந்தி அதனுடைய எட்டு விதங்கள்ல இருக்கக்கூடிய ஏழு வகையான கிளாசிபிகேஷன்ஸ் இல்லையா வகைகளை பார்த்து முடிச்சோம், அதனுடைய எட்டாவது வகை என்ன, பிரகிருதி பாவஹா. சரி, பிரகிருதி பாவம்னா என்ன, ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம என்ன பண்றோம்,
ஒரு ஒரு சந்தி தான் தெரிஞ்சுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா. அவகாசம் நிறைய இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமானது கிராமர் போர்ஷன்ல இருந்துருக்கோம். அதனால ஒரு விஷயத்த கத்துண்டாலும் நன்னா திருடமா கரெக்டா கத்துண்டு அதை நன்னா அபியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த சந்திக்கு போனாக்கா நமக்கு எந்த வித குழப்பமும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சந்தி அதனால என்ன ஸ்வர சந்தியினுடைய 8வது பாகமாக விபாகமாக இருக்கக்கூடிய பிரகிருதி பாவஹா. சரி என்ன சொல்றா பாருங்க, பிரகிருதி பாவஹா அதுக்கு என்ன சூத்திரம்னாக்கா ரித்யகான்னு ஒரு சூத்திரம். ரித்யகா கீழே கொடுத்துருக்கா பாருங்க இல்லையா, ரித்யகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அது சூத்திரம். சரி அதனுடைய அர்த்தம் என்ன, பதாந்தாத்து அகா ரிதிபரே பிரகிருத்யா ஸ்யு ரஸ்வஸ்யவா சமாசேபி அயம் பிரகிருதி பாவஹ. சரி நிமித்தே சத்யபி சந்திகாரியா பாவஹ பிரகிருதி பாவஹ. இது டெஃபினிஷன் என்ன சொல்றா, நிமித்தே சத்யபி, நிமித்தம்னா காரணம், காரணத்துல ஒரு காரணம் நிமித்த காரணம், காரணம்னா என்ன ரீசன் இல்லையா, கேது. நிமித்தே சத்யபி சந்திகாரியா பாவஹ பிரகிருதி பாவஹ. ஒரு சில இடத்துல நம்ம சந்தி பண்ணலாம் அப்படிங்கிற பிரசக்தி இருக்கும், அதுதான் காரணம், அதான் நிமித்தே சத்யபி. என்ன அர்த்தம் நிமித்தே சத்யபினா, ஒரு சில இடங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியும், சந்தி காரியம் அப்படிங்கறத பண்ண முடியும் இல்லையா. அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ணாம இல்லையா பிரகிருதி பாவக அப்படிங்கிறத ஒரு சந்தியை நாம பண்றோம். பிரகிருதி பாவனா என்னன்னாக்கா எந்த சேஞ்சஸும் வராது, அப்படியே இருக்கும், பிரிக்கும் போது அப்படியே இருக்கும், சேர்க்கும் போது அப்படியே இருக்கும், அதுதான் பிரகிருதி பாவா. சரி ஸ்வபாவேன அவஸ்திதி இத்யர்த்தஹ. பிரகிருதி பாவனா என்ன, ஸ்வபாவேன அவஸ்திதி, அவஸ்திதினா நிலை, ஸ்வபாவேனாக்கா இயல்பாகவே, ஸ்வபாவேன இயல்பாகவே ஒரு அவஸ்திதி, இயல்பா அப்படியே இருக்கிறது, உள்ளத உள்ளபடியே சொல்லக்கூடியதுக்கு பிரகிருதி பாவா அப்படின்னு அர்த்தம். சரி பிரகிருத்தியான சுபாவேன இயல்பாகவே, பாவகன அவஸ்திதி பாவகன இருக்கிறது, அபாவன இல்லாம போறது, பாவோ நாம கிம் அவஸ்திதி இத்தியர்த்தா, அவஸ்திதினா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. சுபாவேன அப்படின்னா பிரகிருத்தியா, பிரகிருத்தியான சுபாவேன பாவக, பாவகனாம அவஸ்திதி இல்லையா அப்படிங்கிற. சரி அதுதான் பிரகிருதி பாவ சந்தி, வேற ஒண்ணுமே கிடையாது. நிமித்தே சத்யபி சந்திகாரியா பாவா பிரகிருதி பாவா, அதாவது பாவனா இருக்கிறது அபாவனா இல்லாம இருக்கிறது. ஒரு இடத்துல காரணங்கள் இருந்தும் சந்தி பண்றதுக்கு பிரசக்திகள் ஏத்துக்கள் இருந்தும் நாம சந்தி பண்ணாம அப்படியே சொல்றோம் அப்படின்னாக்கா அது பிரகிருதி பாவ சந்திஹி, அதான் சுவாவேன அவஸ்திதி அப்படிங்கிறது தான் பிரகிருதி பாவஹா இத்தியர்த்தா. பிரகிருத்தியான என்ன சுவாவேன, அப்ப இயற்கையாகவே அர்த்தம், இயல்பாகவே அர்த்தம், பாவகன என்ன நிலை அவஸ்திதி. சரி ஏதா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. அரி பிளஸ் ஏதௌ இத்தியத்திர, அரி பிளஸ் ஏதௌ இத்தியத்திர, இந்த இடத்துல எனஹா நிமித்தஸ்ய, இங்க என்ன பண்ண முடியும்னாக்கா அரி பிளஸ் ஏதௌன்னு சொல்லும் பொழுது என் சந்தி பண்ணலாம். என் சந்தினா என்ன, இகோ எனச்சி இகஹாஸ்தானே என் சியாத் அச்பரேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயமானது இந்த இடத்துல வர்றதுக்கு நிமித்தம் இருக்கு. நிமித்தம்னா என்ன, காரணம் இருக்கு, ஹேது இருக்கு. சத்பாவேபி என் ந பிரவர்த்ததே, இருந்தாலும் அங்க என் காரியமானது என் சந்தியானது பிரவர்த்திக்கவில்லை. ஏன் அப்படின்னாக்கா கீழே பாருங்க, ரித்யகஹ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பதாந்தாத்து அகஹ, பதாந்தாத்து பதத்தினுடைய அந்தம் கடைசின் அர்த்தம், அகஹ அக்கு இருந்து அக்குனா என்ன, அத அந்த பிரத்யாகாரத்தினுடைய சுருக்கம் தான் அக்குனா இல்லையா, அதான் வந்து ஐவுருளு அப்படிங்கிறது அக்கஹா. ரித்திபரே, ரித்தின ரிகாரம் இருக்கு இல்லையா, அது பரமாக இருந்ததுன்னா பிரகிருத்தியாஸ்யு, பிரகிருத்தியான என்ன பார்த்தோம்,
மேலே கொடுத்தோம் பிரகிருத்தியாடாம சுவாவேன, அத எந்த மாற்றத்துக்கு உட்படாது. அது எதனால சித்திக்கிறது? இந்த சூத்திரத்தினால, இது விதி சூத்திரம். ரித்யகா அப்படிங்கிற சூத்திரத்தின் மூலமா அது என்ன நிகழ்றது? பதாந்தாது அகஹா ரித்தி பரே பிரகிருத்தியாஸ்தியு ரஸ்வஸ்யவா சமாசேபி அயம் பிரகிருதி பாவா. சமாசன அது சமஸ்த பதமாக பண்ண முடிந்தாலும் சரி இல்லையா, அது அந்த இடத்துல அந்த என் சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியானது, அந்த சந்தி காரியமானது அந்த இடத்துல பிரவேசம் பண்ணாது, பிரசக்தியே கிடையாது இல்லையா. அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு நிலை இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இக்கோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரத்தினால நிமித்தசிய சத்பாவேபி இல்லையா, எனஹா நிமித்தசிய சத்பாவின்னு வரலாம். அரி பிளஸ் ஏதௌ அப்படின்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த என் சந்தியினுடைய பிரசக்தி இருக்கானா? இருக்கு, ஆனா பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. ஏ ரித்யகா பதாந்தாது அகஹா ரித்தி பரே பிரகிருத்தியாசிகம் சொல்லியிருக்கு. பிரகிருத்தியாசிகா பிரகிருத்தியா நாம சுவாவேன, பாவகா நாம அவஸ்திதிஹீத்யர்த்தஹ இல்லையா. சோ நிமித்தே சத்யபி சந்தி காரியா பாவகா பிரகிருதி பாவகா. அப்ப என்ன ஆகும், ரூபம் எப்படி சித்திக்கும் சுவாமி? இப்போ அரி பிளஸ் ஏதோ அங்க என் வரா மாதிரி இருக்கு, ஆனா வரக்கூடாது அப்படின்னா ரூபம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, அரி பிளஸ் ஏதோ அரி ஏதோ அப்படிதான் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? பதாந்தே வித்தியமானானாம் அகார ஆகார இகார ஈகார உகார ஊகார ரிகார இத்தியேதேஷான அதான் அக்கஹான்னு கொடுத்துட்டா. அக்கஹான என்ன? இந்த அகார ஆகார இகார ஈகார உகார ஊகார ரிகார இத்தியேதேஷான் தான் அக்கஹான்னு கொடுத்துருக்கா. ரிகாரே பரே பிரகிருதி பாவோ விகல்பேன பவதி. உடனே என்ன பண்ணா? விகல்பேன, விகல்பன்னா ஒரு வேலை வரும் ஒரு வேலை வராது. சோ வரா மாதிரியும் பண்ணிக்கலாம், வராத மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இங்க என்ன பண்றா? விகல்பேன பவதி பிரகிருதி பாவ பக்ஷே சதி தீர்கஸ்வரே சஹரஸ்வஹா பவதி சமாசேபி பிரகிருதி பாவோ எம் பிரவர்த்ததி. பாருங்க, பதாந்தே வித்தியமானஸ்ய இகஹா அசவர்ணே அச்சிபரே எனாதேஷா விகல்பேன பவதி எனபாவே பிரகிருதி பாவஹா பவதி. அப்போ என்ன ஆகுது பாருங்க, ராஜா பிளஸ் ரிஷிஹி இமே பின்னே பதே தனித்தனியா பதமா இருக்கும். ராஜா பிளஸ் ரிஷிஹி என்ன ஆகும்? ராஜ ரிஷிஹி. இது பிரகிருதி பாவ சந்தி. சரி சுவாமி, பிரகிருதி பாவம் இல்லாம விகல்பேன்னு சொல்றதுனால என்ன ஆகும்? ராஜ ரிஷிஹின் ரூபாய குணசந்தி வரும் இல்லையா. ராஜா பிளஸ் ரிஷிஹி ராஜ ரிஷிஹி அரு இல்லையா, தம் சமஸ்தபம். சோ இது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பட்சத்துல இப்படி பண்ற, ஒரு பட்சத்துல அப்படி பண்ற இல்லையா. பண்ணா அந்த விகல்பேன வராத பட்சத்தை அது நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? பிரகிருதி பாவ சந்தின்னு சொல்ல போறோம் இல்லையா. பிரகிருதி பாவனா என்ன? பதாந்தாத்து அகஹா ரிதி பரே பிரகிருத்தியா சியு ரஸ்வஸ்யவா சமாசேபி அயம் பிரகிருதி பாவா அப்படிங்கதான் இந்த பிரகிருதி பாவத்தினுடைய தன்மை. திரும்பவும் அந்த டெபினேஷன் முதல்ல பாருங்கோ, நிமித்தே சத்யபி சந்தி காரியா பாவா பிரகிருதி பாவா சுவாவேன அவஸ்திதி பிரகிருதி பாவா இத்தியர்த்தம். பிரகிருத்தியா சுவாவேன பாவா நாம அவஸ்திதி யதா அரி ஏதௌ. அதான் எக்ஸாம்பிள் எதுக்கு? பிரகிருதி பாவது இல்லையா, அரி ஏதௌ அப்படின்னு ஆகும். ஆனா அது வராது. ஏ வராதுன்னா பிரகிருதி பாவம் தான் வரணும். சோ இப்படியான ஒரு சந்திக்கு தான் பிரகிருதி பாவ சந்திஹி அப்படின்னு பேரு. இதுக்கு என்னன்னாக்கா, அசிடிஸ் எப்படி இருக்கோ பிரிக்கும் போதும் சேர்க்கும் போதும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான தன்மை கொண்டதெல்லாம் என்ன சொல்ல போறோம் நம்மனாக்கா, பிரகிருதி பாவ சந்திஹி அப்படிங்கறத நாம சொல்ல போறோம் இல்லையா. பாருங்க, இது பிரகிருதி பாவ சந்திஹி சூத்திரம் என்ன? ரித்யகா வதாந்தாத்து அகஹா ரிதி பரே பிரகிருத்தியா சியு ரஸ்வஸ்யவா சமாசேபி அயம் பிரகிருதி பாவா. சக்ரி பிளஸ் அத்திர சக்ரி அத்திர இல்லையா, ததி பிளஸ் அத்திர ததி அத்திர இல்ல தத்ய அத்திர விகல்பேன வரும்போது அப்படி, பித்ரு பிளஸ் ரிணம் பித்ரு ரிணம் அப்படியே வரும், பித்ருணம் அப்படியே வரும், வது பிளஸ் ரிணம் வது ருணம் இல்லையா. சோ வர்ஷா பிளஸ் ருத்து வர்ஷா ருத்துகுன்னு சொல்லலாம், வருஷ ருத்துகுன்னு சொல்லலாம். இப்படி என்ன ஆகுனாக்கா விகல்பேன வரும். விகல்பேனாக்கா
ஒரு பண்ண வேண்டிய இடத்துல பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாத இடத்துல என்ன பண்ணலாம், பிரகிருதி பாவமாவே பண்ணின்னு போயிடலாம் அப்படிங்கிறதா தாத்பரியம். பிரகிருதி பாவமா வந்தாலும் தப்பு இல்ல, அந்த சூத்திரத்தினால அதுக்கு ஏதாவது காரணங்கள் பண்ணாலும் தப்பு இல்லை. அதான் விகல்பேன இல்லையா, விகல்பேன மற்ற விஷயங்களும் அதுக்கு சித்திக்கலாம். இது என்ன சந்தி? பிரகிருதி பாவ சந்தி, ஸ்வர சந்தி. மொத்தம் எத்தனை விதம்னாக்கா அஷ்டவிதம் அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த எட்டுக்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, என் சந்தி முதல்ல பார்த்தது எட்டுல என் சந்தி, ரெண்டாவது யாந்தா வாந்தா தேச சந்திகி, மூணாவது குணசந்திகி, நாலாவது விருத்தி சந்திகி, ஐந்தாவது சவர்ண தீர்க்க சந்திகி, ஆறாவது பூர்வரூப சந்திகி, ஏழாவது பரரூப சந்திகி, எட்டாவது சந்திகி என்ன பேரு அப்படின்னாக்கா பிரகிருதி பாவகா அப்படின்னு பேர். சரியா? அதுக்கு என்ன டெபினேஷன்? நிமித்தே சத்தியபி சந்திகாரியா பாவகா பிரகிருதி பாவகா சுபாவேன நாம அவஸ்திதிகி. அது என்னது? பிரகிருதி பாவகா இத்தியர்த்தா. பிரகிருத்தியான என்ன அர்த்தம்? சுபாவேன அர்த்தம். பாவகான என்ன அர்த்தம்? அவஸ்திதிகின்னு அர்த்தம். உதாரணம் என்ன? அரி பிளஸ் ஏதோ இத்தியத்திர எனோ நிமித்தசிய என்ன இருக்கு? சத்பாவேபி என்ன பிரவர்த்ததே, என்ன வராது? அரி ஏதோ அரி ஏதோ அப்படியே அவ்வளவுதான். சோ மேற்கொண்டு போகும் பொழுது என்ன சொல்ல வரானாக்கா, விகல்பேன அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மற்ற சந்திகள்லாம் பிரவர்த்திக்கலாம் இல்லையா, இருந்தாலும் அதை நம்ம பிரகிருதி பாவமாகவும் சொல்லலாம் அப்படிங்கறத தான் சொல்லி முடிக்கிறா. அதுக்கு என்ன சூத்திரம் அந்த பிரகிருதி பாவ சந்திக்கு? ரித்யகஹ கதாந்தாத்து அகஹ ரித்திபரே பிரகிருத்யாஸ்யு ரஸ்வஸ்யவா சமாசேபி அயம் பிரகிருதி பாவஹ அப்படிங்கிறது. சோ நம்ம பார்த்த இந்த ஸ்வரசந்தியினுடைய அஷ்ட பேதங்களுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு சூத்திரம் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்ல வந்து நம்ம கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அது என்ன சந்தி, அது எந்த வகையில சேர்ந்தது, அதுக்கு என்ன டெஃபினேஷன், அதுக்கு என்ன உதாரணம், அது எந்த சூத்திரத்தினால வருது, இப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம நன்னா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்நியத்து உதாகரணானி அப்படிங்கறத என்ன பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் அதை அழகா எழுதி வந்துட்டே இருந்துட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூட இது எந்த சந்தின்னு கேட்கலாம், இல்ல இந்த சந்திக்கு உண்டான எக்ஸாம்பிள் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லலாம், இந்த சந்தியினுடைய சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்க உட்கார்ந்து குழப்பிக்காம அழகா படிச்சுட்டே வந்தேன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வெஞ்சன சந்திகி சொல்லக்கூடிய அந்த சந்தியை நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன், அதை தொடர்ந்து விசர்க சந்தி. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தேன்னா நம்ம வந்து மூணு யூனிட் முடிச்சிருக்கோம். முதல் யூனிட் என்ன? அக்ஷர பிரகரணம். அக்ஷரம்னா என்ன? அக்ஷரத்தினுடைய விபாகங்கள் என்ன? ஸ்வரஹா அயோவாகாக வெஞ்சனானினா என்ன, ஸ்தானானினா என்ன, பிரயத்னாகனா என்ன, அதே மாதிரி மாகேஸ்வர சூத்ராணி. ரெண்டாவது யூனிட்ல என்ன பார்த்தோம்? சந்தி பிரகரணத்துல சந்தேகான என்ன, சந்தி பேதாகனா என்னன்னு பார்த்தோம். அந்த மூணாவது யூனிட்ல ஸ்வர சந்தியினுடைய பேதங்கள் என்னென்ன, எட்டு பேதங்கள், அதற்கு என்னென்ன டெஃபினேஷன், அதற்கு என்ன சூத்திரங்கள், அதுக்கு என்ன உதாகரணம் அப்படிங்கிறது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொத்தம் நமக்கு அஞ்சு யூனிட் இருக்கு. அதுல மூணு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு யூனிட் இருக்கு. நாலாவது யூனிட் என்ன? வெஞ்சன சந்திகி. அஞ்சாவது யூனிட் என்ன? விசர்க சந்திகி அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னாக்கா, இந்த பேசிக் சந்தி அப்படிங்கிற இந்த கோர்ஸ்ல நம்ம ஓரளவுக்கு இந்த சந்தி ஞானத்தை நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். உங்ககிட்ட சொல்றது அதே தான், திரும்ப திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புங்கோ, நிறைய பேர் பண்றா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி அபியாசம் பண்ணா மாத்திரம்தான் இதெல்லாம் நம்மளால வந்து ஞாபகம் வச்சுண்டு ஃபாலோ பண்ண முடியும். இன்றைய தினத்திற்கான சந்தியனை பிரகிருதி பாவகான்னு சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சிட்டோம். அவகாசம் எடுத்து தினம் சம்சயம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வகுப்பை முடிச்சுக்கலாம். தாசன் கேக்குறது ஆடிமலா இருக்கா? தன்யவாதா.